அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொழி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் இன்றைய ஆடியோவன் தலைப்பு யாரெல்லாம் கட்டாயம் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பொதுவான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த சொந்தங்களே விரதம் நிறைய விரதங்கள் இருக்குது நம்ம இந்து இந்து மதத்தில் எல்லா விரதமும் இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் நான் இப்போ சொல்கிற அவங்க மட்டும் தயக்கூர்ந்து விரதத்தை இருக்க வேண்டாம் இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பலனும் கிடையாது தேவையில்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் வரும் அதனால் நான் குறிப்பிட்ட குறிப்பிடக்கூடிய இவங்க இந்த எந்த விதமான விரதத்தையும் நீங்கள் இருக்க வேண்டாம் எப்பேற்பட்ட விரதமாக இருந்தாலும் நீங்கள் இருக்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தார் இருக்க சொல்லுங்கள் ஒரு அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசியில் தொடர கொண்டீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருவேன் அப்படி நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்லையோ அல்லது எஸ்எம்எஸ்லையோ மெசேஜ் அனுப்புங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயம் பார்த்துட்டு பதில் அனுப்புகிறேன் மேலும் எங்களிடம் எந்த விதமான ஆன்மீக பொருள் வேணாலும் முறையாக சாபனை விருத்தி செய்து வாங்கிக்கலாம் ஆனந்த டாட் காம் போய் விசிட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் என்ன பொருள் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள் பயிற்சியில் தீட்சி முகாம கலந்துக்கு விருப்பப்படுறவங்களும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்களே ஃப்ரீயாகிட்டு கூப்பிட்டு பேசுகிறோம் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கர்ப்பிணிகள் கட்டாயம் எந்த விதமான விரதத்தையும் இருக்கக்கூடாது அது ரெண்டு மாதம் இருந்தாலும் சரி மூணு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒம்பது மாதம் குழந்த விறகுற வரைக்கும் நிச்சயமாக கர்ப்பிணிகள் எந்த விதமான விரதத்தையும் இருக்கக்கூடாது அடுத்த பாயிண்ட்டு நோய்வாய்பட்டிருக்கிறவங்க கட்டாயம் விரதம் இருப்பதை தவிர்த்தல் வேண்டும் எந்த பலனும் கிடையாது மூன்றாவது விபத்தின் காரணமாகவோ அல்லது வேற எது காரணமாகவோ உங்கள் உடம்புல காயம் ஏற்பட்டு அந்த ரணம் ஆறவில்லை அதாவது வலி போகலைன்னா அந்த வலியோட விரதம் இருப்பது தவறு காய்ச்சல் இருமல் சளி தலைவலி இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்ட நோய்வாய்ப்பட்டவங்க இதான் இதையும் சொல்லிடுறேன் காய்ச்சல் சளி தலைவலி இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா விரதம் இருக்காதிங்க உங்கள் உடலை வருத்தி நீங்கள் விரதம் இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது அதே போல குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஒரு வருடம் வரை அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆறு வரைக்கும் நீங்கள் எந்த விரதமும் இருக்க வேண்டாங்க சாமி கும்பிட்டாலே போதும் அந்த தீட்டு முடிஞ்சு சாமி கும்பிட்டாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கிறத தவ தவிர்த்துருங்க ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கணும் விரதம் இருப்பதை தவிர்த்து விடுங்கள் அடுத்து புதுமண தம்பதிகள் மூன்று மாதங்களுக்கு எந்த விதமான விரதங்களையும் இருக்கலாம் கோயிலுக்கு போங்க நான் வேணாம்னு சொல்லலை விரதம் தான் இருக்க வேணாம்னு சொல்கிறேன் மாதிரி கர்ப்பிணியும் கோ கோயிலுக்கு போகலாம் குழந்தை பெற்றவங்க அந்த தீட்டு முடிஞ்சு மூணு மாதம் கழிச்சு கோயிலுக்கு போகலாம் மற்றவங்க கல்யாணம் ஆனவங்க மற்றவங்க எல்லாருமே குழந்தை பெற்றவங்க கல்யாணம் ஆனவங்க கர்ப்பிணிங்க விரதம் மட்டும் இருக்க வேண்டாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் அனைவருக்கும் சொல்லுங்கள் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற செயல்கள் பக்திங்கிற பேரை நம்ம செய்கின்ற செயல்கள் தேவையில்லாமல் பக்க விளைவுகளை கொண்டாந்து விட்டுரும் அப்படி இல்லைன்னா எந்த பலனும் இல்லாமல் ஐயோ இவ்வளோ வரதாக இருந்தனே எனக்கு நடக்கலையே அப்படின்னு புலம்புறது எந்த அர்த்தமும் இல்லை அன்பு சொந்தங்களே எனவே நான் குறிப்பிட்ட இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் எந்த விதமான விரதத்தையும் இருப்பதை தவிர்ப்பது நல்லது அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஆன்மீக புத்தகம் அதாவது நவம்பர் மாதம் முதல் வேறு இருக்கக்கூடிய எங்களது ஆன்மீக புத்தகம் தேவை உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலி பரவட்டும்